ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ வேண்டும். இந்த குரு வக்ர சஞ்சார பலன்களில் நம்ம வந்து இப்போ வந்து மீன ராசி பற்றி பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அதாவது கும்பத்திலிருந்து இப்போ மகரத்தை நோக்கி பின்னோக்கி வரப்போகிறார். இப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 20லேருந்து ஜூலை 20 வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் போனார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்தில் போக போகிறார். இப்போ இந்த அவிட்டு நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் போகும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மீன ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதி ஆகிறார். அப்போ இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குருவாக இருந்து மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, ஆனால் தான் அந்த ஆலோசனையே எடுத்துக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட ஏதாவது ஒரு ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா இது நம்பிக்கையை வச்சுருங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பிக்கைக்கு வந்து அவங்க துரோகம் பண்ணவே மாட்டாங்க. அதை என்ன பண்ணினாலும் அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்ககிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதையாக நடந்துக்குவாங்க. இவங்க செய்யக்கூடிய செயல்களை மனசுக்குள்ளே திட்டம் போட்டு வச்சுக்குவாங்க, வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்பாங்க, இது எப்படி செய்யலாம் அதை எப்படி செய்யலாம்னு. ஆனால் அந்த ஆலோசனையும் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. தனக்கு என்ன சரின்னு படுதோ அந்த முடிவை தான் இவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி 10ஆம் அதிபதி வந்து இவங்களுக்கு குருவாகவே இருக்கிறனால இவங்க கிட்ட எப்பவுமே மதிப்பு மரியாதை இவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கௌரவ குறைச்சலாம் நடந்தால் அந்த இடத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. தன்னை எப்பவுமே எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும், நம்மக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. அவங்ககிட்ட யாராவது தவறாக நடந்துக்கிட்டாலோ இல்லை முரண்மாடான கருத்துக்கள் இருந்தாலோ இவங்க அந்த இடத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க, அவங்ககிட்ட பழகவே மாட்டாங்க. இவங்களுக்கு பெரிய நண்பர்கள் யாரும் பெருசாக இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே உதவி செய்வாங்க, ஆனால் இவங்களுக்கு நண்பர்கள் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. இந்த மீன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறனால இவங்க இப்படி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாகவே முடிஞ்சிடும். இவங்க யாரோ ஒருத்தர் மூலமா இப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொன்னால் அதை கேட்டு நடந்தாங்கன்னா தான் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்களாக உங்களோட முயற்சிக்கு உங்களோட முடிவை எடுக்கிறது எந்த முடிவாக இருந்தாலும் அது தவறான முடிவாகவே போகும். யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டு அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேச்சுகள் அப்படி தான் இப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேச்சுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த பேச்சினாலேயே உங்களுக்கு வந்து என்னாகும், பிரச்சனையை ஏற்படுத்தும். பேச்சே உங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும். பண வரவும் அப்படித்தான், பணம் வர்ற மாதிரி இருக்கும், அது வந்து தேவையில்லாத செலவுகளுக்கு போயிடும். உபயோகமான செலவுகளாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வராது, சரிங்களா? அதே மாதிரி சகோதரி சகோதரிகள் உறவுகளில் இப்போ வந்து நல்லா ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதாவது அவங்க இதுவரைக்கும் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது உங்களை பிடிக்காமையோ உங்ககிட்ட ஏதாவது கருத்து வேறுபாடோ இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் எல்லா உறவுகளும் சேர்ந்து வரும். ஏன்னா உறவுகள் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம். தாய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய் வழியினால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தாய் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வருத்தங்களை கொடுக்கும். உங்களுக்கு குழந்தைங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும். திருமணத்துக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க திருமணம் வேண்டான்னு சொல்கிறது, அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களை அவங்க வந்து நான் வாழ்க்கை துணையை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதன் மூலமா ஒரு சில வேதனைகளை கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கும். இந்த மீன ராசிக்காரங்க இப்போ குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்க கூடாது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு பாசத்தை காட்டாமல் விட்டீங்கன்னா அவங்களோட முடிவுகள் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அது அவமானத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும். அதனால் இப்போ குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் அன்பு அனுசரணையாக ஒரு நல்ல ஒரு விதத்தில் அவங்ககிட்ட பழகணும், நல்லா இருக்கணும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அப்படி தான், இப்போ கட்டாயம் பிரச்சனையை கொடுக்கும். கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு செயல்படணும். இந்த அதாவது கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாக மாற்றி விட்டுரும்.
காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. குலதெய்வ வழிபாடே பண்ண முடியாதுங்க. இப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கு போகலாம்னு நினச்சிங்கன்னா கூட போக முடியாது, ஆனால் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சரிங்களா. பூர்வீக சொத்துக்களில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரும். பங்காளிகளுக்குள்ளே பிரச்சனை வரும், உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வரும். இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வேலையாட்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த விஷயம் நடக்கும். ஆனால் என்னன்னா கடன் சுமைகளை கொடுத்துரும், வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் இந்த குரு பகவான். அதனால தயவு செஞ்சு வட்டிக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். அவங்ககிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னா பரவாயில்ல எனக்கு வந்து என் பணத்தை கூட அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு பக்கம் வட்டிக்கு வாங்கி இவங்க வட்டியை கட்டுற மாதிரி ஆயிரும், இவங்க கடனை கட்டுற மாதிரி ஆயிரும். அப்போ அதிக வட்டியை அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா. வாழ்க்கை துறையிலையும் அப்படித்தான், இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருங்க. ஏன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட பிரச்சனை வரும், நண்பர்கள்கிட்ட பிரச்சனை வரும், சண்டை பெரிய லெவலில் கூட முடிஞ்சிடும். இப்போ சின்னதாக ஆரம்பிக்கிறது பின்னாடி வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் கொடுத்து டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடும். இந்த காலகட்டங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அனுசரணையாக போய்க்கோங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை கொடுத்துரும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்கும். யாராவது உங்களுக்கு உயிர் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து வரும் ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராமல் உங்கள் பார்ட்னர் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா, நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வோடு சேர்ந்து இடமாற்றம் ஏற்படும், கட்டாயம் வீடாவது மாற்றுவீங்க. இந்த மீன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து வக்ர நிலையில் போகும்போது கண்டிப்பாக வீடாவது மாற்றுவீங்க. அதை மாற்றினீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து வளர்ச்சியை கொடுக்கும். முதலீட்டு சொத்துக்கள்னால இப்போ பிரச்சனையை கொடுக்கும். இப்போ ஒரு சொத்து இருக்குது நம்ம அதை விற்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு நல்ல விலைக்கு போகாது, அது வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்பாங்க. அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆயிரும், அதாவது இழப்புகள் ஏற்பட்டுரும். அதனால முதலீட்டு சொத்து மூலமா ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அதனால அதெல்லாமே நீங்கள் தவிர்த்துக்கணும். இந்த மீன ராசி பார்த்தீங்கன்னா தென்குடி திட்டு ராஜகுருவை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட தொழில் வந்து நல்லாயிருக்கும். இந்த 5 மாதம் கந்தாவது இந்த அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர நாளில் போய் தென்குடி இல்லை இருக்கக்கூடிய ராஜகுருவை பார்க்கணும். வியாழக்கிழமை அன்னைக்கு போனாலும் சரி அல்லது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போனாலும் சரி போய் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவானால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது யாருக்கிட்டேன்னா வாழ்க்கை துணைக்கிட்டையும் பார்ட்னர்கிட்டையும், பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட கவனமாகவும் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த குரு பகவான் வழிபாடு பண்ணுறந்தீங்கனாலே நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துடலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.